குருநாதர் அவர்களின் உடல் ஞானதேகமே என்று ஐயா சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீங்க சங்கத்தை சேர்ந்து தொண்டு செய்து எடுத்துக்கூறிய லட்சியத்தை வெற்றிகரம் முடிச்சு ஜென்மத்தை கடைசியம் சொல்லி முடிக்கிற வணக்கம். வா, ஓ மகத்தி சைன்மோ, 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 ஓ மகத்தி சம். வர ஆறு மூணு மாசமாவே ரொம்ப உணவு ரொம்ப குறைச்சிட்டாங்க. உணவு குறைச்சிட்டு வர்றாரு. ஏடா சுத்தமாக போகணும், உடம்பு ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஏன் என்ன அது அப்படி தான். ஏன்னா உடம்பு உணவு ரொம்ப குறைக்கிறேன். நாளுக்கு நாள் உடம்பு இறச்சிக்கிட்டே வருதுதான். உரம் போகிறதே உடம்புடா. நாமதேகம் அல்லது ஞான தேகம். எந்த சக்தியாலும் இந்த உடம்பை உண்ணிச்சு கூடாது. அப்போ இப்படி தேகத்தை உருவாக்கிட்டு வராங்க. அப்போ உணவு உணவு குறைச்சிக்கிட்டே வராங்க. உணவு குறைச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் தைரியம் இருக்கும் மனசில். இந்த தேகம் அல்ல, சாதா தேகம் அல்ல இது. உண்மை சொல்கிற கேட்டுக்கு அடப்பா, இந்த வாய்ப்பு நீங்களும் பெறணியா? சாதா தேகம் அல்ல இது, ஞான தேகம். தேகத்துக்கு சுட்டு யாராவது கொடைக்கறி வச்சாலும் வெட்டும். இந்த உடம்பு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த எனக்கு யாரும் இடம் செய்ய முடியாது. ஆக அப்போ இப்படி தேகம் பெற்றிருக்க பெறதுக்க வாய்ப்பு உருவாக்கி தர முருகப்பெருமான் பட்டி போட்டிருக்காரு. என்ன இப்போ பட்டி தான், இப்போ பட்டி கிடக்கிறோம். ஆகவே இந்த வாய்ப்பு நீங்கள் பட்டி கிடக்க சொன்னால் ஓடி போடுவாங்க. பாபு பிடிச்சிக்கா, நீங்கள் நல்லா சாப்பிட மூணு நேரம் சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு உள்ள நிலைமை தான், இன்னைக்கு உள்ள நிலைமை பட்டி கிடக்கணும். ஆகவே முருகன் பெருமையை பேசினார். நூறு கோடி ஆண்டு பேசணும். ஏன் நூறு கோடி ஆண்டா? முருகன் பெருமையை பேச நூறு கோடி ஆண்டா? நூறு கோடி ஆண்டு பேசினா தான் முருகன் பெருமையை பேச முடியும். இது அவ்வளோ ஆற்றல. ஏ சின்ன விஷயடா பாப்பா பாப்பா, அந்த உடம்பு ஒரு நிமிஷம் ஒரு வினாடிக்குள்ள உலகமான நொடி வரும். நூறு கோடி ஆண்டு பேசினா கடுகு தான் பேசியிருக்காண்ணா. நூறு கோடி ஆண்டு முருக பெருமையை பேசிகிட்டே இருந்தானா சொன்னார் சிவபெருமான் சொன்னார். பார்வதியிட்ட பேசினாரா? ஏதே இவ்வளோ இத்தனை இப்போ ஒரு கோடி ஆகியோ பல கோடி யுகம் பேசிட்டு முருக பெருமானே முடிச்சிச்சாரு கேட்டார். இன்னும் முடியலடா. அப்போ நூறு கோடி யுகம் பேச முடியாத ஒன்றை நான் எப்படியா பேச முடியும்? அப்படி அவன் உடம்பு நிற்கும் அவங்க தக 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 அப்படி உடம்பு கை ஓடும். ஆனால் உடம்பு பிடிபடாது. தக தக தகன்னு இருப்பான். இடம் சூரிய நாட்டம். அப்பயே இப்படி தலைவனை பொறுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுமா? நூறு கோடி வருஷம் பேசியே சிவபெருமான் சொன்னார். பார்வையிட்டு சொன்னார், பார்வையிட்டு சொன்னார், ஐயா இந்த மாதிரி பேசுறியே ஒரு நூறு கோடி வருஷம் நூறு கோடி யுகம் பேசியிருக்கிறியே முருக பெருமானை பொறுத்து. ஆனால் இங்கே முடிச்சுச்சேன். இப்போ பேசுறதுக்கு ஆள் தான் பேசுகிறேன், அதில் அங்கே தான் பேசியிருக்கேன். ஏன் அவ்வளோ என்ன சின்ன விஷயம்டா? உலக மக்கள் அறிய முடியாது. உண்டா ஏன் தானும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.